வணக்கம். பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏய், 6 மாசமா நான் தேடி இருந்தேன், வரான். ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். என்னடா, மனுஷனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, ஒருவேளை யூடியூப் போட்டு வெளியிட்டாரோ அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா வாய்ப்பில்ல ராஜா. நோ நோ நோ, ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய கேப்பின் காரில் வந்து என்னோடய லாஸ்ட் வீடியோ நான் செஞ்சு முடிச்ச பிறகு என்னோடய ஃப்ரெண்ட் அறிவின் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்தார். ஸ்கிரிப்டை படித்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி அதில் டயலாக்லாம் சேர்த்து எழுதுறதுக்கே வந்து பல நாட்கள் ஓடிப்போச்சு. அதுக்கப்புறம் சரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய வில்லன் காத்திருந்தார். இந்த பட்ஜெட் வந்து மிகவும் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்த காரணத்தினால வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு விஷயத்தில் இறங்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் வந்து ராத்திரி கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்லேருந்து வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி ஒரு ஷார்ட் கிளிப் உங்களால் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டோட எங்ககிட்ட வந்தாங்க. நாங்களும் அந்த ப்ராஜெக்டை ரொம்பவே நல்லா எடுத்து செஞ்சோம். ஒரு நல்ல அமௌண்ட்டை அவங்க எங்களுக்கு பே பண்ணாங்க. ஸோ அந்த காசு எங்கள் ஷூட்டிங்க்கு ரொம்பவே வழி செஞ்சிச்சு. அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றினான ஷார்ட் கிளிப் வந்து நான் மேபி ஐஜியில் அப்லோட் பண்ணுவேன், பிகாஸ் வந்து அது ரொம்பவே ஷார்ட்டான கிளிப்பு. ஸோ வந்து கீழே வந்து என்னோடய ஐஜி லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் ஐஜியில் போய் பார்க்கலாம், உங்கள் கமெண்ட்டையும் கொடுக்கலாம். மறுபடியும் நம்ம கதைக்கு வருவோமே. இந்த ஷார்ட் ஃபிலிம் இல்லை, அதோட ஸ்கிரிப்ட் எழுதுனவங்க வந்து அறிவின், என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவர் தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. இந்த மாதிரி ட்ரீம் லூப்பிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை வந்து நான் எடுக்கலாம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நீங்கள் எல்லாமே போய் பார்க்கலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த ட்ரீம் லூப்பிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா இருந்தால் தான் அந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் அந்த ஐடியாவை கொடுக்கறதுக்கு வந்து கனவுகளை பற்றி இந்த வீடியோ இன்றைக்கி இருக்க போது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா கனவு பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கனவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலே மிகவும் குழப்பமோ வித்தியாசமோ கலந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். எப்போ கனவு வருதுன்னு தெரியாது, எப்போ கனவு போதுன்னு தெரியாது, எதை பற்றி வருதுன்னு தெரியாது. இங்கே இது அங்கே ஜம்ப் ஆகும், அங்கே இது இங்கே ஜம்ப் ஆகும், இப்படி வரும் அப்படி வரும், நம்மளை துரட்டும், நம்மளை கடிக்கும். பேசிக்காக இந்த கனவு அப்படிங்கிறது என்னதுன்னா வந்து நம்ம மூளை நம்மளுக்கு போட்டு காட்டுற ஒரு சின்ன ட்ரெய்லர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் சயின்டிஸ்ட்டை யாருமே அக்யூரேட்டாக இந்த கனவு எதுக்கு வருது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இதுவும் ஒரு தகவல். சும்மா ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ கனவு காண்றான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சராசரியாக ஒரு மனுஷன் தன்னோட வாழ்வில் 2190 கனவுகளை கண்டு கழிக்கின்றான். இதுவும் ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் சராசரியாக ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் 6 ஒரு கனவுல மட்டுமே கண்டு கழிக்கிறான். என்னடா மனுஷன் மனுஷன் சொல்கிறான், அப்போ மிருகத்துக்கெலாம் கனவு வராதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வருதுங்க. மிருகத்துக்கும் கனவு வருமா? ஒரு மனுஷனுக்கு எப்படி கனவு வருதோ அந்த மாதிரி மிருகத்துக்கு கனவு வர்றதும் ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுங்க, அதோட கனவுல போய் நீங்கள் அடிக்கிற மாதிரி அது கனவு கண்டுச்சுன்னா மறுநாள் அது உங்களை கடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் நாய் உங்களை முறைக்குதோ கடிக்குதோ கொஞ்சம் பார்த்து இருந்துங்கண்ண. ஏன்னா வந்து நாய்க்கு வந்து கனவையும் ரியாலிட்டி லைஃப்பையும் வந்து பிரித்து பார்க்க தெரியாது. ஸோ நீங்கள் தான் நேற்று வந்து நைட்டு அதை போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மண்டை ஒத்தரும் அடுத்து நான் சொல்ல போகிற ஃபேக்ட் வந்து நீங்கள் சினிமாவில் வந்து ரொம்ப நிறையவே பார்த்துருப்பீங்க. ஒரு ஹீரோ வந்து கனவு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளையை வந்து கனவு காணுவார், முழிச்சு பார்த்தா அது கனவு. மரம் அறுப்பிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் சொல்லுவார் இந்த விஷயத்தை. டே மச்சான், நேற்று ஒரு பிள்ளையை கனவுல பார்த்துட்டா பா, என்ன அழகு தெரியுமா, அவளை மட்டும் நேரில் பார்த்தேன், அவளை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேட்டா. பதிலுக்கு அந்த மச்சான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன மச்சான் சொல்ல, சீரியஸாவா பார்க்க எப்படிறாருப்பா, இல்லை எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா சொல்கிறா? ஏண்டா எங்களுக்கு நாய் பெய்னு கனவு வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு மட்டும் எப்படா நயன்தாரா வருது? அந்த ஹீரோ பதிலுக்கு என்ன சொல்லுவார்னா, இல்லைடா அந்த பிள்ளையை அதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்லை, இந்த கனவுல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த விஷயம் தான் தவறு. அதாவது நம்ம கனவுல வர்ற ஃபேஸுங்க எல்லாமே நம்ம எங்கேயோ பார்த்த ஒரு ஃபேஸாக தான் இருக்கும். நம்மளோட மூளைக்கு வந்து ஒரு புது ஃபேஸை ஜெனரேட் பண்ணி உருவாக்கி நம்ம கனவுல காட்டுற அளவுக்கு வந்து பவர் இல்லை. ஸோ வந்து நம்ம எங்கேயாச்சும் கார்டிலேருந்து இங்கேருந்து க்ராஸ் பண்ணும் போதோ, இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதோ, ஆஃபீஸ்க்கு போகும்போதோ, போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு சலக் அப்படின்னு பார்க்குற ஒரு மூஞ்சி வந்து பல அப்படின்னு நம்ம மூலையிலேருந்து பதிஞ்சிடும். அந்த பதிவுகள் வந்து கனவுல வந்து நம்ம மூளை திருப்பி வந்து நம்மளுக்கு அந்த ஃபேஸுங்களை காட்டும். நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்காத தவிர்த்து பார்க்காத ஒரு மூஞ்சியை க்ரியேட் பண்ணி நம்ம மூளை நம்மளுக்கு எப்பயுமே காட்டாது. ஓகே, அடுத்து வர்ற ஒரு ஃபேக்ட் வந்து நம்ம சொன்னல ட்ரீம் லூப்பிங் அப்படின்னு, அதுக்கு ஒன்றும் விட்ட சித்தப்பா மாதிரி நம்ம ஷார்ட் ஃபிலிமுக்கு லைட்டாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதாவது வந்து ஸ்லீப் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படிங்கிறது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்கு நம்ம பாடி ரியாக்ட் பண்ணக்கூடாது. இப்போ கனவு வந்து நம்ம ஓடுற மாதிரி இருக்குன்னா வந்து நம்ம பாடி ஏஞ்சி ஓடிடக்கூடாது, நம்ம எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம மூளை நம்ம மசில் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போவோம்.
நம்ம மைண்டும் மசலும் ஒரே டைமில் வந்து ஷெட்டன் ஆயிரும். ஸோ கனவுல வர்ற எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்ம பாடி வந்து அறவே ரியாக்ட் பண்ணாது. நம்ம ரியாக்ட் பண்ணோம்னு நினச்சாலும் நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணாது. இந்த மாதிரி நடந்துருக்கிற சமயத்தில் நம்ம மைண்டு மட்டும் ஏஞ்சிருச்சுன்னு வச்சுங்கன்னு சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கண்ணு முடிச்சிடும், ஆனால் வாய் பேசாது, காது சிறை கேட்காது, கை கால் நவுறாது, நம்மளால் ஏஞ்சிருக்கவே முடியாது. நம்ம ஏஞ்சிருப்போம்னு நினைப்போம், பட் நம்மளோட பாடி வந்து இன்னும் வேக் ஆகிருக்காது, நம்மளோட மைண்டு மட்டும்தான் வேக் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்ம பாடி வந்து நம்ம சொல்கிற எந்த விஷயத்துக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ இதை தான் ட்ரீம் பேரலிசிஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பட் நம்ம ஜனங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த நெஞ்சு மேலே பேய் உக்காந்துருக்கு, பேய் வந்து நெஞ்சு அமுக்குது அப்படிங்கிறத இந்த விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதில் தடவை உங்களுக்கு இந்த விஷயம் ஏற்பட்டால் பேய் வந்து நெஞ்சு மேலே உக்காந்துருக்குங்கன்னா பயப்படாதீங்க. கூலாக அமைதியாக கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பாடி அதுவே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிரச்சனை சால்வ். இறுதியாக நம்ம மேட்ரு, அதாவது நம்ம ஷார்ட் ஃபிலிமுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ட்ரீம் லூப்பிங். இந்த ட்ரீம் லூப்பிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கனவு இருக்கா அந்த கனவுலேருந்து முடித்தா இன்னொரு கனவு, அந்த கனவு இருக்கா அந்த கனவுலேருந்து முடித்தா வேற ஒரு கனவு. ஒரு விஷயம் இருக்க ஆனால் இல்லை, புரியலையே. அதாவது இந்த போன் இருக்கா இருக்க இருக்க இது இருக்கு ஆனால் இல்லை. புரிஞ்சிச்சா? அதாவது நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம், நம்மளுக்கு வந்து அம்மா எழுப்புவாங்க, ஏஞ்சிருக்கிறோம், மணியாச்சு, ஓகே பாத்ரூம் போகிறோம், பள்ளி வளர்க்குறோம், குளிக்கிறோம், தலை சீவிறோம், பவுடர்லாம் பூசிட்டு திரும்புகிறோம், ஒரு பிளாக் ஆகும். திருப்பி ஏஞ்சிருச்சா அது ஒரு கனவு. அட உண்மையான மாதிரியே இருக்குவா அப்படின்னு டைம் எடுத்து வைப்பீங்க, திருப்பி டைம் லேட்டாக இருக்கும். சின்ன திருப்பி குடு குடுன்னு பாத்ரூம் போயிட்டு பள்ளி வேலைக்கு தலை சீவி குளிச்சு கிழிச்சு பவுடர் பூசிட்டு திருப்பி திரும்ப இன்னொரு வாய்ப்பு ஆகிட்டு ஏஞ்சி பார்த்தா அதுவும் கனவு. எத்தனை கனவு? எது கனவு எதுவும் நெஞ்சுன்னு தெரியாமல் அஞ்சு நிமிஷம் இது குழம்பி உட்காந்துருப்போம். அதுதான் ட்ரீம் லூப்பிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் லூப்பிங் இதை பேஸாக வச்சு தான் அடுத்து வர எங்களோட ஷார்ட் ஃபிலிம் வந்து இருக்க போது. இந்த ஜாலி யூடியூப் சேனல், இந்த சேனலில் இருக்கிற எல்லா குரூவுமே சேர்ந்தால் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான ப்ரிப்ரேஷன் தான் வந்து இவ்வளோ நாள் ஓடிக்கிதுச்சு. ஸோ அந்த ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த பட்ஜெட்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஷூட்டிங் போகிற டைமில் தான் வந்து ஐயோ இவ்வளோ நாள் ஓடிடுச்சு, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண மறந்தே போயிட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஸோ இந்த கேப்புக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ வந்து நான் மெயினாக செய்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ணே வந்துட்டிங்களாண்ணே அண்ணே வெயிட் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் ஐயோ வந்துட்டானே அறக்கிறதுக்கு அப்படின்னு நீ நினைக்கிறவங்க சில பேர் இருப்பீங்க. அடே நான் மனசில் நினச்சது அப்படியே சொல்லிட்டே எப்படிப்பா? அதுதான் அவரோட சிறப்பு அம்சமே. யாராக இருந்தாலும் சரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த வீடியோ பார்த்துக்கிறக்க உங்களுக்கு ரொம்பவே நன்றி. அதுக்கப்புறம் என்னோட ஷார்ட் ஃபிலிம் அஃப்கோர்ஸ் இந்த யூடியூப் சேனலெலாம் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் காத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற ஷார்ட் ஃபிலிமும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் நம்மளுக்கு கொஞ்சம் கூடவே தேவை. ஸோ அதனால் வந்து பின்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போன பிறகு முன்னாடி இருக்கிறவங்க கூட்டாளிக்கிட்ட இந்த யூடியூப் சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் ஏற்றுறது உங்களோட பொறுப்பு. ஸோ பார்த்து பண்ணுங்கள் எப்படின்னு. நன்றி, வணக்கம். சார் பின்னாடி நீங்கள் வீட்டு போனதுக்கப்புறம் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காரு என் பிரதரை பற்றி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சார். பின்னாடி பார்க்க தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சார்.